பொதுவாகவே தமிழகத்தில் மூலிகை சாகுபடி செய்யும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கும் தமிழ்நாடு மாநில மூலிகை தாவர வாரியம் மற்றும் மத்திய விவசாய ஆராய்ச்சி நிலைய உதவியுடன் இந்த பணி மேற்கொள்ளப்படவிருக்கிறது. 200 ஏக்கர் நிலப்பரப்பில் அஸ்வகந்தா பயிர் சாகுபடி செய்யப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படவிருக்கிறது. அதோடு திண்டுக்கல் மாவட்டத்தில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற துணை சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான கூடுதல் கட்டிடங்கள் என்று ஏறத்தாழ 7 கட்டிடங்களை இன்றைக்கு திறந்து வைக்கவிருக்கிறோம். அதுக்காக இன்றைக்கு மதுரைக்கு வந்தோம். இந்த மழைக்காலம் வர்றதுனால மழைக்கால நோய்கள் தடுப்பு குறித்து சுகாதாரத்துறை ஏற்கனவே மழைக்காலத்திற்கு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னால் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சென்னையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, ஊரக உள்ளாட்சித்துறை ஆகிய 3 துறைகளின் அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்கள், உயர் அலுவலர்கள் உள்ளிட்ட ஒரு 500 பேருக்கு மேலானவர்களுடன் ஒரு கூட்டம் நடத்தி ஒவ்வொருவருக்குமான பணி பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உள்ளாட்சி அமைப்புகள் மக்களிடையே ஒவ்வொரு வீடுகளிலும் தேங்கி நிற்கிற வீடு, மாடி போன்ற பல்வேறு இடங்களில் தேவையற்ற நிலையில் தேங்கி நிற்கிற தண்ணீரை உலரப்படுத்தி வைப்பதற்கான அந்த சூழலை உள்ளாட்சி நிர்வாகம் ஏற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் நல்வாழ்வுத்துறை கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தினந்தோறும் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் என்கின்ற வகையில் காய்ச்சல் முகாம்களை தினந்தோறும் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் தமிழகத்தில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த முகாம்களின் மூலம் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக வேறு எப்போதுமே இல்லாத அளவுக்கு நாளொன்றுக்கு 1000க்கும் மேற்பட்ட முகாம்களின் மூலம் இந்த காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது 389 நடமாடும் மருத்துவ வாகனங்களின் மூலம் பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களும் இதன் மூலம் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டு காய்ச்சல் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் H1N1 என்கின்ற அந்த வைரஸ் காய்ச்சல் கடந்த 20 நாட்களுக்கு முன்னால் நாள்தோறும் 300க்கும் மேற்பட்டவர்களுக்கான பாதிப்பு என்பது இருந்தது. அது தற்போது 30க்கும் கீழானவர்களுக்கான பாதிப்பு என்கின்ற நிலை மாறியிருக்கிறது. நேற்று 24 மணி நேரத்தில் ஒரு 24 பேருக்கு மட்டுமே அந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே டெங்குவாக இருந்தாலும் H1N1 ஆக இருந்தாலும் இன்றைக்கு கட்டுப்பாட்டில் உள்ளது. அரசு மருத்துவமனையில் மருத்துவ கட்டுப்பாட்டெல்லாம் இருந்தது. தூய்மை பணியாளர்கள் வந்து பணியில் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி இது தவறான தகவலை ஏற்கனவே தொலைக்காட்சிகளில் செய்யப்பட்டது என்று நான் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறேன். ஒரு மருத்துவமனையில் தூய்மை பணியாளர் ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு அவருடைய தூய்மைப்படுத்தி அவரை சுத்தப்படுத்தி கொண்டிருந்த போது அதை வீடியோ எடுத்து சிகிச்சை அளித்து கொண்டிருந்தார் என்கின்ற வகையில் அந்த தொலைக்காட்சியில் காட்டப்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சிகளுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. தூய்மை பணியாளர் போய் தூய்மைப்படுத்தும் பணியை போய் சிகிச்சை அளிக்கும் பணி என்று செய்திகளை வெளியிட்டுவிட்டு அதை தொடர்ச்சியாக பரப்பி கொண்டிருப்பது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். எனவே அரசு மருத்துவமனைகளில் மக்களுக்கு இருக்கிற மரியாதை குறைவதற்கு இது ஒரு வாய்ப்பு. தொலைக்காட்சிகள் இது போன்ற காரியங்களில் அன்பு கூர்ந்து ஈடுபட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். இல்லை, அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இங்கே மதுரையில் வந்து மருந்து கிடங்கு இருக்குது, உங்களுக்கு வந்து அனுமதி இருக்குது. எல்லா பத்திரிகையாளர்களும் இப்போ போங்க, ஸ்டாக் ரிஜிஸ்டர் எடுத்து பாருங்கள், அங்கே இருக்கிற ஸ்டாக்கை பாருங்கள். உங்களுக்கு பரிசோதிப்பதற்கு நாங்கள் அனுமதி அளிக்கிறோம். எங்கேயாவது தட்டுப்பாடு இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் சார். விக்னேஸ் சிவநாயந்தரா தம்பதிகள் இந்த வடகை தாய் விவகாரத்தில் வந்து அடுத்த கட்டம் நகர்வு என்ன இருக்கும் சார்? இதில் வந்து அவங்க தவறு இருக்கிறதா உறுதி செய்யப்படுற பட்சத்தில் அடுத்து என்ன மாதிரி நடவடிக்கை? விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. விசாரணை அறிக்கை கிடைக்கப்பட்டவுடன் அது எந்த மாதிரியான நடவடிக்கை, விதிமீறல் இருக்கிறதா, முரண்பாடு இருக்கிறதா, இதெல்லாம் கண்டறிந்து எந்த மாதிரியான நடவடிக்கை சட்டப்பூர்வமாக எடுக்க வேண்டுமோ அதை எடுப்போம். இந்த தசை நர் சிதைவு வந்து கலைஞர் ஆட்சி காலத்தில் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்த பிரைவேட் ட்ரஸ்ட்ல வந்து கொடுத்துருந்தாங்க. மொத்தமே தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 3000க்குள்ளானவர்கள் தான் அதுக்கான பாதிப்புக்குள்ளானவர்கள். அவர்கள் வந்து அந்த இப்போ எங்கெங்கே இருக்கிறாங்க அவர்களுக்கான சிகிச்சை முறைகளை மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட கல்லூரி மருத்துவமனைகளில் பதிவு செய்து மருத்துவம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது தெரிஞ்சு யாருக்காவது மருத்துவம் வழங்கப்படாத நிலை அது மாதிரி ஏதாவது இருந்தால் தகவல் சொன்னீங்கன்னா உடனடியாக உதவி செய்யப்படும். நன்றி.